வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. லைவ் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் ராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணைய தளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இந்த வருடத்தின் 3வது காலாண்டில் கனேடிய மத்திய வங்கி 522 மில்லியன் டாலர்கள் இழந்துள்ளது. இது கனேடிய மத்திய வங்கியின் 87 ஆண்டுகால வரலாற்றில் முதல் இழப்பை குறிக்கிறது. அதன் சொத்துக்கள் மீதான வட்டி வருமானம் வங்கியில் வைப்பு தொகைக்கான வட்டி கட்டணங்களுடன் வேகத்தை தக்க வைக்கவில்லை என மத்திய வங்கி ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. கடந்த வாரம் நாடாளுமன்ற நிதிக்குழுவின் முன் பேசிய மத்திய வங்கியின் ஆளுநர் எதிர்பார்க்கப்படும் இந்த இழப்புகளை குறிப்பிட்டிருந்தார். பணவியல் கொள்கையை முன்னெடுக்கும் மத்திய வங்கியின் திறனை இந்த இழப்புகள் பாதிக்காதென அவர் கூறினார். அடுத்த காலாண்டில் கனேடிய வீட்டு விலைகள் 3.3% குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரீமேக்ஸ் கனடா இந்த முன்னறிவிப்பை வெளியிட்டது. ஒன்டாரியோவிலும் மேற்கு கனடாவிலும் மிகப்பெரிய விலைச்சரிவு எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் விலைகள் 10 முதல் 15% வரை குறையக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள முகவர்களின் ஆய்வுகளை பயன்படுத்தி இந்த முன்னறிவிப்பை ரீமேக்ஸ் கனடா வெளியிட்டது. க்ளோவ்னா பிசி, நனைமோ பிசி, டுராம், ஒன்டாரியோ ஆகிய பகுதிகளில் அடுத்த ஆண்டு வீடுகளின் விலைகள் 10% குறையும் என எதிர்கூறப்படுகிறது. பேரி, ஒன்டாரியோவில் வீட்டு விலை 15% குறையும் எனவும் ரீமேக்ஸ் கனடா முன்னறிவிப்பை வெளியிட்டது. டொரண்டோ பெரும்பாகத்தில் விலைகள் 11.8% குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வென்கூவர் பகுதியில் விலைகள் 5% குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்கரி நகரில் வீட்டு விற்பனை விலை 7% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எட்மண்டன் நகரில் 3%, ஹாலிஃபாக்ஸ் நகரில் 8% விலை அதிகரிப்பு கணிக்கப்பட்டுள்ளது. கியூபெக் சட்டமன்றத்தின் 43வது அமர்வு இன்று ஆரம்பமானது. சட்டமன்றத்தின் புதிய சபாநாயகராக நட்டாலி ரோய் இன்று நியமிக்கப்பட்டார். கியூபெக் சட்டமன்றத்தின் வரலாற்றில் 2வது பெண் சபாநாயகர் இவராவார். சட்டமன்றத்தில் மொத்தம் 125 உறுப்பினர்களில் 57 பேர் பெண்கள் ஆவர். இம்முறை 37 புதிய உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். ஆனாலும் இன்று அமர்வில் பார்ட்டி கியூபெக்வாஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூவர் பங்கேற்கவில்லை. இவர்கள் மூவரும் 3வது சார்ல்ஸ் அரசர் மீது உறுதிமொழி எடுத்து பதவிப்பிரமாணம் செய்ய மறுத்துள்ளனர். கியூபெக் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கனேடிய அரசமைப்பின்படி 2 விசுவாச பிரமாணங்களை எடுக்க வேண்டும். இவற்றில் ஒன்று கியூபெக் மக்களுக்கும் மற்றொன்று அரசருக்கும் விசுவாசமாக இருப்போம் என்பதாகும். அரசருக்கும் விசுவாசமாக இருப்போம் என்ற அவமானகரமான சத்திய பிரமாணத்தை தனது கட்சி எடுக்காதென பார்ட்டி கியூபெக்வா தலைவர் கூறினார். இந்த நிலையில் அரசருக்கான விசுவாச பிரமாணம் செய்வதை கட்டாயமற்றதாக மாற்றுவதற்கான 2 மசோதாக்கள் 1 வார காலத்தினுள் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தெரிவான முன்னாள் லிபரல் கட்சியின் தலைவி டொமினிக் அங்லேட் இன்று அமர்வில் கலந்து கொள்ளவில்லை. கடந்த தேர்தலில் தனது கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து அவர் பதவி விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தின் 1வது நாள் அமர்வின் போது இன்று 2 ஆர்ப்பாட்டங்கள் சட்டமன்றத்தின் முன்பாக நடைபெற்றன. சர்ச்சைக்குரிய இறையாண்மை சட்டத்தை அல்பர்டா அரசாங்கம் இன்று அறிமுகப்படுத்தியது. இன்று அல்பர்டா சட்டமன்றத்தில் ஆரம்பமான இலையுதிர்கால அமர்வின் போது ஐக்கிய கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியது. மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் சட்டமன்றத்தில் இன்று இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது கனடாவை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு முயற்சி இல்லை என முதல்வர் கூறினார். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் மாகாண அதிகார வரம்பில் தலையிடும் மத்திய அரசின் எல்லை மீறல்களை எதிர்க்க முடியும் என அல்பர்டா மாகாணம் கூறுகிறது. இந்த இறையாண்மை சட்டம் சட்டங்களை மாற்றுவதற்கு அமைச்சரவைக்கு ஒருதலைப்பட்ச அதிகாரங்களை வழங்குகிறது. ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை போட்டியில் ஸ்மித் வெற்றி பெற்றதற்கு முன்மொழியப்பட்ட சட்டம் முக்கிய உறுதிமொழியாகும். பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஊதியத்தை வரையறுக்கும் சர்ச்சைக்குரிய மசோதாவை ரத்து செய்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒன்டாரியோ அரசாங்கம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதா ஊதிய உயர்வை வருடத்திற்கு 1% 3 ஆண்டுகளாக கட்டாயப்படுத்துகிறது. இந்த மசோதாவால் பாதிக்கப்பட்ட பல தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் 2019 நடைமுறைக்கு வந்த சட்டத்தை எதிர்த்து போராடி வருகின்றனர். பில் 124 விண்ணப்பதாரர்களின் உரிமைகளை மீறுகிறது என மசோதாவை ரத்து செய்யும் என்ற தனது முடிவில் நீதிபதி மார்க்கஸ் ஹவுனன் கூறினார். இன்றைய முடிவை மறுபரிசீலனை செய்வதாக கூறிய அரசாங்க பேச்சாளர் இதனை மேல்முறையீடு செய்வது எங்கள் நோக்கம் என கூறினார்.
மாகாணத்தின் பற்றாக்குறையை நீக்குவதற்கு காலவரை கொண்டு ஒரு அணுகுமுறை என இந்த மசோதா குறித்து டக்ஃபோர்ட் அரசாங்கம் தெரிவித்தது. ரஷ்யாவின் போர்க்குற்ற விசாரணைகளை ஒருங்கிணைக்க G7 நாடுகளுடன் இணைய கனடா உறுதியளித்துள்ளது. போர்க்குற்றங்கள் தண்டனையில் இருந்து விலக்கு இல்லை என்பதை வலியுறுத்தும் பெர்லின் பிரகடனத்தை G7 நாடுகளின் நீதி அமைச்சர்களுடன் இணைந்து கனேடிய நீதி அமைச்சர் டேவிட் லமெட்டி வெளியிட்டார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஆரம்பித்த உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து இந்த பிரகடனம் இன்று வெளியிட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு மத்தியில் உக்ரைனில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை ஒருங்கிணைக்க கனடா G7 நாடுகளுடன் இணைந்து செயல்படும் என அமைச்சர் லமெட்டி தெரிவித்தார். மன்னர் சார்ல்ஸின் 3 கனேடிய விஜயம் கனேடியர்களுக்கு குறைந்தது 1.4 மில்லியன் டாலர்கள் செலவை ஏற்படுத்தியுள்ளது. மே 17 ஆரம்பமான இந்த பயணம் 19 வரையில் சுமார் 57 மணி நேரம் நீடித்தது. அப்போது வேல்ஸ் இளவரசராக இருந்த சார்ல்ஸ் நியூஃபண்ட்லேண்ட், ஆன்டாரியோ, நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ் ஆகிய இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டார். இதன் மூலம் இந்த பயணம் 1 மணி நேரத்திற்கு $25,000 மேல் செலவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 1.4 மில்லியன் டாலர்களில் அரச இராணுவ காவல்துறையினரின் சம்பளம் அல்லது சாதாரண செயல்பாட்டு செலவுகள் அடங்கவில்லை. கனடாவிற்கு இளவரசர் மேற்கொண்ட இந்த விஜயம் ராணி எலிசபெத்தின் 70வது ஆண்டை கொண்டாடும் வகையில் அமைந்தது. சீனாவில் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கான ஆதரவை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளிப்படுத்துகிறார். கோவிட் மீதான சீன அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைக்கு மத்தியில் சீனாவில் உள்ள அனைவரும் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்த அனுமதிக்க வேண்டுமென பிரதமர் கூறுகிறார். தொற்று தடுப்பு கட்டுப்பாடுகளால் கோபமடைந்த மக்கள் பல தசாப்தங்களில் மிகப்பெரிய பகிரங்க எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கும் மக்கள் சீன குடியரசின் அரசுத் தலைவரை பதவி விலக அழைப்பு விடுத்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட பலரையும் பாதுகாப்பு படையினர் தடுத்து வைத்துள்ளனர். தவிரவும் BBC பத்திரிகையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சீனாவில் தொடரும் நிலைமைகளை கனேடியர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறிய ட்ரூடோ, மனித உரிமைகள் குறித்த விடயங்களில் சீனா மீது கனடா தொடர்ந்து அழுத்தங்களை பிரயோகிக்கும் என தெரிவித்தார். லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துறைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.